ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது நாளின் செய்தி புருஷனாயிரு என்ற செய்தியினுடைய இரண்டாம் பாகம். ஏற்கனவே என்னுடைய முதல் பாகத்தை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன், தொலைக்காட்சியிலும் பேசியிருக்கிறோம். இந்த நாளிலே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை புருஷனாயிரு. திரும்ப ஒரு முறையாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டதாவது. அவன் சொன்னான், நான் பூலோகத்தார் போகிற யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ மேன், ஒரு புருஷனாக இருப்பதற்கு என்ன தகுதிகள் தேவை என்பதை குறித்து ஏற்கனவே இந்த முதல் பாகத்தில் பேசியிருக்கிறேன். அதனாலின் இந்த இரண்டாம் பாகத்தில் ஒரு புருஷனாக இருக்க வேண்டுமானால் அடுத்த இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், உன் வாழ்க்கையின் குறிக்கோளை நீ முதன்மைப்படுத்து. இன்றைக்கு அனைவருக்கு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், ஏன் இங்கே வாழ்கிறேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன, ஒன்றுமே புரியல. They live, they born, they live and they die. அவர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறிக்கிறார்கள். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே தெரியவில்லை. இந்த நாளிலே புருஷனாக இருக்க வேண்டுமானால் இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் அஸ் அ மேன், நீ ஒருவேளை நினைக்கலாம் இது என்ன புருஷனாக இல்லாமல் எப்படி இருக்கிறோம், இல்லை அன்பாங்களே. நல்ல மனிதனாக இருக்க வேண்டுமானால் வாழ்க்கையில் சில குறிக்கோள்கள் அவசியம். இன்றைக்கு கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் வளர்ந்து பிறந்து வாழ்ந்து மறிக்கிறார்கள், ஆனால் அவருடைய விலாசம் இல்லை, முகவரி இல்லை, யாருன்றே தெரிவதில்லை. ஆனால் ஒரு சிலர் சாதனையாளராய் மறிக்கிறார்கள் பல துறைகளிலே, விளையாட்டுத் துறைகளிலே, ஊடகத்துறைகளிலே, அன்பானவர்களே சமூகத்துறைகளிலே, இந்த பொதுத்துறைகளிலே சிலர் அவர்கள் இன்றைக்கும் பிரகாசமாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவ கோல், தேவ எய்ம், தேவ ஆப்ஜெக்ட். அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. எனவே தான் அந்த வார்த்தையை சொன்னேன், குறிக்கோளோடு வாழ வேண்டுமானால் முதலாவது அன்பானவர்களே வாழ்க்கையில் ஞானம் தேவை, புரிந்து கொள்ளுதல் தேவை. யூ மஸ்ட் நீட் எ விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஞானமும் புரிந்து கொள்ளுதலும் இல்லை என்றால் வாழ்க்கையில் நோக்கம் இல்லை. எனவே தான் நீதிபதிகளின் புஸ்தகம் 2:1-9 வரை இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. நீதிமொழிகள் 2:1-9 நீண்ட வசனம், ஆனாலும் அதை வாசிக்க விரும்புகிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, அடுத்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. ஞானத்திற்கு சாய்த்து புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. அடுத்த வார்த்தை திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருகிறது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, அடுத்த வார்த்தை புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடி, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நீ கண்டடைவாய். இத்தனை பெரிய வாழ்க்கை. நீ திரும்ப திரும்ப சொல்ல வந்த வார்த்தை ஞானத்திற்கு சாய்த்து, அடுத்த வார்த்தை உன் இதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, மூன்றாவது ஏற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்தி, அது மட்டுமல்ல ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழுது. அப்படியானால் ஒன்றை நாம் அழைக்கிறோம் என்றால், ஒன்றை கூப்பிடுகிறோம் என்றால், ஒன்றை விரும்புகிறோம் என்றால் அவருடைய மேன்மையை தெரியாமல் அதை விரும்ப முடியாது. இன்றைக்கு எல்லாரும் பல காரியங்களை விரும்புகிறார்கள். இந்த உலகம் பொண்ணை விரும்பும் உலகம், புகழை விரும்பும் உலகம், மேன்மையை விரும்பும் உலகம், ஆஸ்தியை விரும்புகிற உலகம், அந்தஸ்தை விரும்புகிற உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் அன்பு பிள்ளையே, சீக் காட்ஸ் விஸ்டம், சீக் காட் அண்டர்ஸ்டாண்டிங், தேவ ஞானத்தை, தேவனுடைய அனந்த அவருடைய புரிந்து கொள்ளுதலை. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை, ரெண்டு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 2:2, தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தேவனை அறிகிற அறிவை அடைய வேணும் என்கிற அந்த ஆசை இல்லை. டு நோ இம் ஃபுல்லி, ஏதோ அறிவு இருக்கிறது, கொஞ்சம் அறிவு இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பம், வேதத்தை வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். ஆனால் திருமறை சொல்லுகிறது அண்டர்ஸ்டாண்ட் காட் ஃபுல்லி, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. எனவேதான் கொலோசியர் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாள்தோறும் விருத்தி அடைந்து. இன்றைக்கு அனைவருக்கு வாழ்க்கையில் எதிரெல்லாம் விருத்தி அடைகிறார்கள், ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்கிற ஆசை இல்லை. அன்பானவர்களே, வாழ்க்கையில் அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், பணத்தை அடைய வேண்டும், புகழை அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும். ஆனால் திருமறை சொல்கிறது ஞானத்தை அடைந்து கொள். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் நீ அறிந்து கொண்டு. அடுத்த வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே, அதில் அந்த ஞானமும் அறிவும் புத்தியும் என்ன செய்யும் என்று சொன்னால், அன்பானவர்களே, அது உனக்கு உங்களுக்கு கேடகமாயிருக்கும். நீதிமொழி புஸ்தகம் 2:7, அதை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாயிருக்கும். உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு, ஏளனங்கள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட எதிர்மறையான சம்பவங்களிலே, எதிர்மறையான மக்கள் மத்தியிலே, எதிர்மறையான சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அந்த வார்த்தை அது மட்டுமல்ல, கேடகமாக இருப்பது மட்டுமல்ல, அன்பானவர்களே, உங்களுடைய பாதைகளை அவர் காப்பாற்றுவார். த விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் நினைக்கிறாங்க அது என்ன பயன், இல்லை மேலான பயன். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த 8 அவர் உங்களுடைய பாதைகளை அவர் காப்பாற்றுவார். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அது என்ன செய்யும் தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஞானமும் அந்த புரிந்து கொள்ளுதலும் நீதியை தரும், நியாயத்தை தரும், நிதானத்தை தரும். எத்தனை பெரிய மேன்மை! நீதியை தரும், நியாயத்தை தரும், நிதானத்தை தரும். இன்றைக்கு உலகத்திலே நீதி இல்லை, நியாயம் இல்லை, நிதானமாக இல்லை. அதாவது எடுத்தேன் கவுத்தேன் பேச்செல்லாம் அப்படி தான், நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை, நிதானமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நீதி, நியாயம், நிதானம், இது என்றைக்கு இது மனித வாழ்க்கையில் அற்றுப்போகிறதோ அது அந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். அனைவரும் வாழ்க்கையிலே நீதியே இல்லை. அதாவது நீதியாக இருப்பது போல ஒரு தோற்றம், நீதி இல்லை, நியாயம் இல்லை, நிதானம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மக்களைத்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது, அப்படிப்பட்ட மக்களைத்தான் இந்த உலகம் போற்றுகிறது, அப்படிப்பட்ட மக்களைத்தான் உலகம் பாராட்டுகிறது, அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் உலகமே ஆதரவு தருகிறது. நீதி, நியாயம், நிதானம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளைகள், உன் வாழ்க்கையிலே நிதானம் உண்டா? உங்களுடைய பல முடிவுகள் நிதானமாக எடுக்கிறீங்களா? அது எது வேணவா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஒரு நிதானம். இந்த அநேகருக்கு அந்த நிதானமே இல்லை. இப்படி செய்கிறோமே, இப்படி பேசுகிறோமே, இப்படி நடக்கிறோமே, அந்த என்றைக்கு மனித நிதானத்தை இழந்து விடுகிறானோ. பொதுவாக இந்த குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு நிதானம் இருக்காது. எனவே தான் எங்கேயா கீழே விழுந்து கிடக்கிறது, அடிபட்டு மறித்தும் போகிற நிலைமை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த நிதானமே இல்லை வாழ்க்கையில். வாட் ஐ ஸ்பீக், வாட் ஐ டூ, நான் என்ன பட்டுகிறேன்? எனவே அன்பார்களே, புருஷாக இருக்க வேண்டுமானால் முதலாவது ஞானத்தை தேடுங்கள், புரிந்து கொள்ளுதலை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளோடு வாழுங்கள். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இட் வில் ப்ரொடெக்ட் யூ, உங்களை அது பாதுகாக்கும். எதிர்ந்து பாதுகாக்கும், ஈவில் மேன், ஈவில் உமன். இன்றைக்கு நான் வசிக்கிற உலகமே பொல்லாத மனிதர்கள் நம்மை சுற்றி, ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஈவில் மேன் அண்ட் உமன். வாசிக்கிறேன் 2:10 22 அந்த புரிந்து கொள் வரும்போது, God will protect you from all the evil man. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 9 சொல்லுகிறது ஆரோக்கியம். அந்த புரிந்து கொள் வரும்போது ஆரோக்கியம் வரும். அடுத்து வேதம் சொல்லுகிறது அதில் உன்னுடைய விளைநிலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். 3 10 உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இதில் என்னுடைய விளை தெரியுமா,
ஞானம் புரிந்து கொள்ளுதல். அன்பான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சோர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங், அநேக மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றாய் கர்த்தரை மாற்றுவார். ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங், மேன்மையான மகிமையான மகத்துவமான வசன ஆதாரம் 3:13 அது எழுதப்பட்டிருக்கிறது. 3:13 சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது த ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங், எப்படிப்பட்ட அதாவது வர்த்தகம், வெள்ளி, அதாவது அது மட்டுமல்ல பசும்பொன், முத்துக்கள், அது மட்டுமல்ல அன்பர்களே, இதைவிட அது மேலானதான். திரு படிக்கிறேன், அதன் வர்த்தகமும் வெள்ளியும் அதனுடைய பசும்பொன்னும் முத்துக்களை பார்க்கிலும் விலை ஏறப்பெற்றது, அது இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரில்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், யூ வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ஈவில் பீப்புள். இரண்டாவது, சோர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங், அதாவது உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களை மாற்றுவார். எனக்கு தெரியுமா, தேவனை முதன்மைப்படுத்தும் போது, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது, ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது, யூ வில் பி எ சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸ்ஸிங், அநேக ஆசீர்வாதங்களுக்கு உங்களை ஊற்றாய் மாற்றுவார். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, வாழ்க்கையில் தர் வில் பி எ பிரின்சிபிள். நீங்கள் நிறைய பேருக்கு இந்த பிரின்சிபிளே இல்லை, இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஜீவிக்கணும், இப்படி தான் சம்பாதிக்கணும், தே டோன்ட் ஹவ் சம் பிரின்சிபிள். ஊழியர்களுக்கும் அது இல்லாததும் இருப்பது ரொம்ப வருத்தம். தே மஸ்ட் ஹவ் சம் பிரின்சிபிள். தூக்கத்தில், சாப்பாட்டில், செலவு பண்ணல, எவ்ரி திங் ஷுட் பி எ பிரின்சிபிள். நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், நீங்கள் அநேக அதாவது அந்த ஒழுங்குக்கு சொந்தக்காரராய் மாறுவீர்கள். எனவே தான் தாவீது சொன்னான், யெஸ் சம் பிரின்சிபிள். தாவீது வாழ்க்கையில் அந்தி சந்தி மத்தியான இடங்களில் என்னுடைய ஆலயத்திற்கு என்னுடைய ஊழியத்திற்கு அவன் முன்னுரிமை கொடுத்த காரணத்தினால்தான் வாழ்க்கையிலே அன்பான கர்த்தப்பிள்ளைகளே, யெஸ் சம் பிரின்சிபல் காட் ஹஸ் பிளஸ்ட் ஹிம். ஆரம்பத்தில் சொன்னேன், காட் பிளஸ்ட் ஹிம் வித் ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங். தேவன் ஆச்சரியமான மகிமையான மகத்துவமான காரியங்களை அவன் வாழ்க்கையிலே செய்தார். மூணாம் சொல்ல நம்புகிறேன், அதாவது யெஸ் எ ஒண்டர்ஃபுல் பிரின்சிபல். 4:3 ஒன்றர்ஃபுல், அவருடைய விளைவு என்ன தெரியுமா, 4:3 சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளை. When you understand the wisdom, தேவ ஞானமும் தேவனுடைய புரிந்து கொள்ளும் இருக்கும்போது, அன்பான தேவ பிள்ளைகளே, தர் வில் பி அநேகருக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்களை பார்த்து அநேகர் வாழும்படியான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை உங்களுக்குள்ளே காணப்படும். அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளை, ஒரே பிள்ளை. சொல்ல முடியுமா, இந்த பெற்றோர் பிள்ளைகள் சொல்ல முடியுமா, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் ஆண்டவருக்கு பிரியமான குமாரன், என் ஊழியனுக்கு நான் பிரியமான குமாரன், என் தாய்க்கு நான் பிரியமான ஒரே பிள்ளை. நீ சொல்ல முடியாது, ஏனென்றால் நோ பிரின்சிபிள். நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு புரியும். ஜபத்தில் அதாவது ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, வசனத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஊழியனுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. தெர் இஸ் நோ பிரின்சிபிள். ஆஸ் எ பாஸ்டர், ஒரு மெய்ப்பனாக நான் சொல்ல முடியும், பல சபையில் இருந்தாலும் எனக்கு பிரியமான சில பிள்ளைகள், எனக்கு பிரியமான பிள்ளைகள், அது மட்டுமல்ல அதில் ரெண்டு வார்த்தை அருமையான பிள்ளைகள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, உங்கள் போதகர் சொல்லுவாரா, ஒரு அருமையான விசுவாசி, ஒரு அருமையான மகள், ஏதோ வந்து போகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் ஊழியம் செய்ய உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பிரியமானவர்கள் அல்ல, எல்லாரும் அருமையானவர்கள் அல்ல. எத்தனை பெரிய மேன்மை, பிரியமான அருமையான அன்பானவர்களே. பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். பிரியமான, இரண்டாவது அருமையான. இந்த மேன்மைக்கு காரணம் என்னவென்றால், டு நோ த லார்ட், அதாவது வாழ்க்கைக்கு தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது நீங்கள் அருமையானவர்களாய் பிரியமானவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் தேவனை கனம் பண்ணும் போது, கனம் பண்ணும் போது, அந்த வசனத்தை திரும்ப நீதிமொழிகள் 3:13-24 வசனங்கள் வரை நீண்ட வசனங்கள், ஆனாலும் வாசிக்க நேரமில்லை. ஆண்டு சொல்கிற வார்த்தை பிரின்சிபிள், 3:24
8 வசனம், 9 வசனம், அது என்ன செய்யும் தெரியுமா? உன்னை கனம் பண்ணும். யூ வில் பி ஆனர்ட் வென் யூ கிவ் த ப்ரையாரிட்டி டு காட். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது, தேவனை முதன்மைப்படுத்தும் போது தேவன் உன்னை கனம் பண்ணுவார். யூ வில் பி ஆனர். ஒருவேளை உலகம் உங்களை கனவீனம் பண்ணலாம், உறவுகள் கனவீனம் பண்ணலாம், மனிதர்கள் கனவீனம் பண்ணலாம், உங்கள் உடன் ஊழியர்கள் கனவீனம் பண்ணலாம், உங்களோடு பிறந்தவர்கள் கனவீனம் பண்ணலாம், பட் காட் வில் ஆனர் யூ. ஏன் தெரியுமா? வென் யூ ஹவ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். தேவனை புரிந்து கொள்ளும் போது, தேவனை கனம் பண்ணும், தேவனுக்கு முழுமை கொடுக்கும் போது காட் வில் ஆனர் யூ. அது நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, காட் வில் ஆனர் யூ. அடுத்த குறிப்பு, புருஷனாக இருக்க வேண்டுமானால், ஃபியாண்ட் எ ரியல் மேன். இரண்டாவது குறிப்பு, அக்னாலேஜ் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்கிறார் என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்துங்கள். அக்னாலேஜ் காட்ஸ் ரோல். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்யட்டும், அவர் முன்னுரிமை செய்யட்டும், அவர் முதன்மை வைக்கட்டும். அக்னாலேஜ் காட்ஸ், அவருக்கு இடம் கொடுங்கள், அவருக்கு இடம் கொடுங்கள். நன்மையோ தீமையோ, வாழ்வோ சாவோ, அவருக்கு முன்னுரிமை. இன்றைக்கு எல்லாம், அதாவது நம்முடைய திருமணங்களில் கூட ஒரு பொய் பேசுகிறோம், இந்த திருமணம் அழைப்பதில்லை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது கர்த்தரால் வரல, அறிவால், பணத்தால், நிறத்தால், ஜாதியால், அந்தஸ்தால், அடிக்கடி சொல்லுமே கலர், கேஷ், காஸ்ட், கிரைஸ்ட் இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, அக்னாலேஜ் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை குறுக்கிடும்படி அவரை அனுமதியுங்கள். நீங்களாகவே சிம்சன் சொன்ன வார்த்தை தான், எப்போதும் போல இப்போதும் உதறி போட்டு போவேன் இல்லை. அக்னாலேஜ் காட்ஸ் ரோல். தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, உம்மால் அன்றி என்னால் ஒன்றுமே கூடாது. அக்னாலேஜ் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாள் அறிக்கை செய்யுங்க. அதை அவருக்கு அவருக்கு இடம் கொடுங்க. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சிஷ்யரை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு. இது எல்லாவற்றுக்கும் ஏற்ற தேவ நீதியாக இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை அக்னாலேஜ். நாதோ அறிக்கைப்படுங்க, உயர்வுக்கு அவர் தான் காரணம், உங்களுடைய மேன்மைக்கு அவர் தான் காரணம், உங்களுடைய வாழ்வுக்கு அவர் தான் காரணம், உங்கள் வசதிக்கு அவர் தான் காரணம். அக்னாலேஜ் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். முதலாவது நான் சொல்ல வந்த வார்த்தை, ட்ரஸ்ட் ஹிம், நம்புங்கள். இரண்டாவது, அவர் உங்களை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுங்கள். நம்புங்கள், ட்ரஸ்ட் ஹிம். அண்ட் ஆல்சோ ஃபார் வாட், டு டைரக்ட் யூ. பாதை இருளாக இருக்கலாம், உன் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், மறுவாழ்வு இல்லை என்று எண்ணினாலும், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கிறது. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்துவிட்டார், பற்றுள்ளோரும் பலர் பறந்துவிட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்துவிட்டார், ஆனாலும் ராஜாவின் அன்பு உங்களை கைவிடாது. நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் லெட் ஹிம் டைரக்ட் யுவர் பாத். உங்களுடைய வாழ்க்கையை அவர் நடத்த ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த பாதை ஒருவேளை பிரியமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அது பிரியமான பாதை, கரடானது, முரடானது, அங்கு மேடு பள்ளங்கள், பட் அவருக்கு தெரியும், திஸ் த வே தட் யூ ஹவ் டு கோ. அதை நான் கடந்து வந்திருக்கிறேன். இத்தனையோ கரடு முரடான பாதைகள். இந்த செய்தியை பேசும்போது கூட அநேக தொலைபேசி மிரட்டல்கள், ஆனால் ஒன்று தெரியும், ட்ரஸ்ட் த லார்ட், ஹி வில் டைரக்ட் யுவர் பாத். அவரை நம்புங்கள், உங்கள் பாதைகளை செம்மையாக்குவார். இதைத்தான் 3:5 கூட வாசித்தோம், 3:5-6. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, 3:5-6, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், உன் மொழி இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள், அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் கிவ் ரூம் டு டைரக்ட் யுவர் பாத்ஸ். உன் வழிகளிலே அவர் நடத்த அவர் உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் ஒரு பாதை அமைத்து கொண்டு அதை செயல்படுத்த சொல்ல வேண்டாம், அவர் பாதை அமைப்பார், அவரே பாதை காட்டுவார், அவரே நடத்துவார், எல்லாவற்றையும் அவரே செய்வார். ட்ரஸ்ட் ஹிம். அடுத்த குறிப்பு, ஃபியர் ஹிம் அண்ட் ஹானர் ஹிம் வித் யுவர் பொசிஷன். கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்கள் வசதியாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், ஆனால் ஹானரிங்,
இன்னைக்கு நிறைய பேர்ட்டு அது இல்லை. தே டோன்ட் ஹவ் ஃபியர், தே டோன்ட் ஹவ் ஆனர். இதுதான் மல்கியாவிலே கத்தர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் பயம் எங்கே, நான் நிஜமானால் எனக்கு எனக்கு கனம் எங்கே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் நிஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. இன்னைக்கு ஜனங்க கனம் பண்ணுறதே இல்லை, ஊழியனை கனம் பண்ணுறது இல்லை, அம்மா அப்பாவை கனம் பண்ணுறதில்லை, முதியோர்களை கனம் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ரொம்ப ரொம்ப அட்டகாசம். இந்த இளம் ஊழியர்கள் கூட முதிர்ந்த ஊழியர்களை கனம் பண்ணுவதில்லை. இஃப் யூ வாண்ட் டு பி எ ரியல் மேன், ட்ரஸ்ட் த லார்ட் அண்ட் ஆனர் த லார்ட். தேவனை கனம் பண்ணுங்க, முதியோர்களை கனம் பண்ணுங்க, ஊழியர்களை கனம் பண்ணுங்க, உங்கள் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். ஆனர் தெம், தென் ஒன்லி யூ ஆர் எ ரியல் மேன். இஃப் யூ டோன்ட் ஆனர், அந்த கனம் இன்னும் யாரும் யாரும் ஆனர் பண்ணுறதே இல்லை. சில குடும்பங்களில் மனைவி கூட புருஷனை கனம் பண்ணுறதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுவதில்லை, விசுவாசிகள் ஊழியனை கனம் பண்ணுவதில்லை, உடன் ஊழியர்கள் தன் தலைமையை கனம் பண்ணுவதில்லை. பிகாஸ் தே ஹவ் தே நோ எவ்ரி திங். ஒரு லெவல் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வசதி வந்துருச்சு, வாய்ப்பு வந்துருச்சு, எனவே எனக்கு ஒரு தலைவன் தேவையில்லை, நானே தலைவன், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு நானே எல்லாமே வேண்டாம். ஆனரி, உங்களோட வயதிலே மூத்தவர்கள், அனுபவங்களிலே மூத்தவர்கள், வாழ்க்கையிலே மூத்தவர்களை ஆனரின், ஆனர் இன் யுவர் பொசிஷன். இந்த இதெல்லாம் இன்ன இடையில் வந்தது, பிறக்கும் போது நான் வரல, வெறும் கையாய் வந்தோம். இடையிலே வந்த வாழ்வு, இடையிலே வந்த உயர்வு, இடையிலே வந்த மேன்மை, இடையிலே வந்த இந்த செல்வம் பெருக்கம், ஆனர் வித் இன்னர் பொசிஷன். உங்களுடைய செல்வத்திலும் அவரை கனம் பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, ஆண்டவரை முழு மனதோடு, யூ வாண்ட் டு பி எ ரியல் மேன், ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், எல்லா சூழ்நிலைகளும் அவரையே நம்பி, ட்ரஸ்ட் வேறு, கான்ஃபிடென்ஸ் வேறு, நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருக்கிறவர், கான்ஃபிடென்ஸ். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வென் யூ ஹேவ் தி கான்ஃபிடென்ஸ் யூ ஹேவ் எ பிளெஸ்ஸிங். அந்த நம்பிக்கை வரும்போது, அந்த நிச்சயம் வரும்போது, தேவன் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். பசந்து படிக்கிறேன், நீதிமொழி புஸ்தகம் 3:25-35, நீதிமொழிகள் 3:25-35, அந்த வசனம் சொல்லுகிறது, 25 வாசிக்கிறேன், கர்த்தர் உன் நம்பிக்கை இருப்பாரானால் உன் கால் சிக்கிக் கொள்ளாது. இன்றைக்கு நம்மை சிக்க வைக்க அநேக சத்துருக்கள், எப்படியாவது நம்மளை சிக்க வைக்கணும், பேச்சிலே வார்த்தையிலே எப்படியாகிலும், நம்மோடு கூட தான் நடக்கிறார்கள், நம்மோடு கூட உறங்குகிறார்கள், நம்மோடு கூட உறங்குகிறார்கள், எல்லாம் நம்மோடு தான், பட் ஸ்டில் தேவ் த ஐடியா, எப்படியாவது நம்மளை சிக்க வைக்கணும், எதுலையாவது சிக்க வைக்கணும், அதில் சந்தோஷப்படணும், அடுத்தவனை வீழ்த்தி அதில் மகிழ வேண்டும். திருமலை சொல்கிறது, சிக்கி கொள்ளாதபடி. அடுத்த வார்த்தை 27, அதாவது அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னுடைய சுபாவங்களை மாற்றுகிறார், உன்னையே மாற்றுகிறார். நான் சொல்லுந்த கருத்து என்னவென்றால், ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணும்போது உன்னை வாழ்க்கையில் வர எந்த சிக்ஷைகளும் உங்களால் சமாளிக்க முடியும். நான் 2 குறிப்பு சொன்னேன், ஃபியரையும் ஆனரையும் இந்த ஒரு பொசிஷன். 3, அன்பானவர்களே, பல நேரங்களில் இஃப் யூ வாண்ட் டு பி எ ரியல் மேன், புஷாக இருக்க வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அக்செப்ட் த சாஸ்டைன்மெண்ட், அந்த சிக்ஷைகளை, அந்த பாடுகளை, அந்த போராட்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனாதாரம் 3:11, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தை, தேவனுடைய காரியங்களை அற்பமாக எண்ணாதே, அடுத்து அசட்டை பண்ணாதே, 3, சோர்ந்து போகாதே. அற்பமாக எண்ணாதே, அசட்டை பண்ணாதே, சோர்ந்து போகாதே. இது இயல்பாய் நம்ம எல்லாருக்கும் வருகிறது, சோர்வு என்று எல்லாருக்கும் வரும். 4000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறது யூடியூப்பில், பட் இது எனக்கு சோர்வு வருகிறது, சோர்வு, ஏராளமான சோர்வுகள் ஒவ்வொரு நாளும். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, இஃப் யூ வாண்ட் டு பி எ ரியல் மேன், டோன்ட் கிவ் அப், அக்செப்ட் த லைஃப் சேலஞ்சஸ். வாழ்க்கை ஒரு நாள் சவால், இன்றைக்கி நான் காலையில் ஆரம்பித்ததிலிருந்து வரைக்கும் சவால். இந்த ஊடகம் வேலை செய்யவில்லை,
இந்த மைக் வேலை செய்யவில்லை, ஆடியோ வேலை செய்யலை, பல காரியங்கள் வேலையை சும்மன. இதற்காக ஏறக்குறைய ஒரு மணி நேரம் போராட்டம் ஆடியோ ஒர்க் பண்ணல. ஒரு ஊமை படம் தான், ரெக்கார்டாகுதான் ஆடியோ வரல, இதுக்கு மத்தியில். ஆனால் ஒன்று தெரியும், சோர்வுகள் தான். ஸோ நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் ஒளிப்பதிவை. இல்லை, தொடர்ந்து நான் சுரந்த வார்த்தை, அற்பமாக எண்ணாதே, அசட்டை பண்ணாதே, சோர்ந்தும் போகாதே. அக்னாலெட்ஜ் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். இதெல்லாம் வரலாம், அதனால் தேவன் இல்லை என்று அர்த்தம் இல்லை. வியாதி வந்தது, போராட்டங்கள் வந்தது, இல்லாமை வந்தது, ஏளனங்கள் வந்தது, பரியாசங்கள் வந்தது. பட் அக்னாலெட் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். என் வாழ்வில் இருக்கிறார், என் வாழ்வில் அவர் ஆளுகை செய்கிறார், என் வாழ்வில் அவர் எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி செய்யும்போது வேதம் சொல்கிறது, உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி. அந்த மூன்றாம் அதிகாரம் 25-35 வரைக்கும் நான் படிக்க விரும்புகிறேன். நிறைய வசனம் போட்டிருக்குது, 35 வரை, 33 கூட. உங்கள் வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறார். When you play God, when you allow God's role in your life, என்னுடைய ஆளுகைக்கு, அவருடைய குறுக்கீடுக்கு, அவருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய அரசாட்சிக்கு அவர் அனுமதிக்கும் போது, அந்த வார்த்தையை கூடிட்டு காட்ட விரும்புகிறேன், அனுமதிக்கும் போது உங்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். 35-34 கிருபி அளிக்கிறார். அது மட்டுமல்ல, 35 ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் பிள்ளையே, ஐ அஷூர் யூ, நிச்சயத்தோடு சொல்கிறேன், காட் வில் ஆனர் யூ, கனத்தை சுதந்திரிப்பார். ஒருவேளை இன்றைக்கு கனவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கலாம், கனத்தை சுதந்திரிப்பாய், மேன்மை சுதந்திரிப்பாய், வாழ்வை சுதந்திரிப்பாய், செழிப்பை சுதந்திரிப்பாய். வேதம் சொல்கிறது, அன்பானுடைய இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அவரை தேடும்போது, அவருடைய வாழ்க்கையில் தேடும்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய மூன்றாவது குறிப்பு, தேவையற்ற உறவுகளை தவிர்த்து விடுங்கள். If you want to be a real man, மூன்றாவது குறிப்பு, தேவையற்ற பாவ உறவுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த உறவு தேவையில்லை, இந்த நட்பு தேவையில்லை. கேடா நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த உறவு தேவையில்லை. ட்ரை டு அவாய்ட் தட். நான் சொல்ல வந்த அந்த உங்களுடைய உறவுகளில் சரியாயிருங்க. தேவையில்லாத உறவுகளை துண்டித்து விடுங்கள். தேவையான உறவுகளை தேடி போங்கள். வசனாதாரம் நீதிமொழிகள் 5:1-14 வசனங்கள் வரை. ட்ரை டு அவாய்ட் அன்வான்ட் அன்நெசசரி ரிலேஷன்ஷிப். தேவையற்ற, பயனில்லாத, உபயோகமில்லாத, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராத, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனில்லாத, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடை செய்கிற எந்த உறவுகளையும் துண்டித்து விடுங்கள். 5:1-14 வசனங்கள் வரை. நேரமில்லை, ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவேகத்தை பேணிக்கொள். அடுத்த வார்த்தை 5:3, அதாவது பரஸ்திரி. அது மட்டுமல்ல, அதை நிறைய போட்டிருக்குது, அவள் காலடிகள், அவள் செய்கைகள், அவள் இருதயங்கள், அவளுடைய பேச்சு எல்லாமே. ஆனால் 6 அது என்ன செய்யும் தெரியுமா, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி, அதாவது உன் நடைகளை மாற்றும். அது அன்பானவளே, உன் வாழ்க்கையை மாற்றி, ட்ரை டு அவாய்ட் அன்ஹெல்தி, ஆரோக்கியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத உறவுகளை தவிர்த்து விடுங்கள். அது நண்பராக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், அது யார் வேண்டும், அதுக்காக சண்டை போட சொல்லலை. ட்ரை டு அவாய்ட். அது என்ன செய்யும் தெரியுமா, ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது இனிமையாக இருக்கும். அழகான ஒரு வசனம், தேன் கூடு போல ஒழுகும். ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க உங்களுக்கு. அந்த நான் சொல்கிறது பாவ, அந்த பரஸ்திரி மட்டுமல்ல, பீப்புள் தே ஸ்பீக் வெரி பொலைட், வெரி ஸ்வீட், வெரி சாஃப்ட். கடைசியில் ஒரு பெரிய படுகொழி. பணம் போச்சு, நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, எல்லாமே போச்சு. அதில் நான் கடந்து போயிருக்கிறேன். ஊழியர்கள் இணைக்கு இணைக்க பேசி புகழ்ந்து தள்ளி, உங்களைப் போல ஒரு ஊழியர் இல்லை, உங்களைப் போல வசனம் பேசுகிற ஆட்களே இல்லை. பணம், அவள் நிறைய உழைப்பு, எல்லாமே. என் அன்பான தேவ பிள்ளையே, ட்ரை டு அவாய்ட் அன்வான்ட், ட்ரை டு அவாய்ட் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்.
தேவையில்லாத ஆரோக்கியமில்லாத உறவுகளை தவிர்த்து விடுங்கள். அடுத்த வார்த்தை நான் சொல்லப்பட்ட அது என்ன தெரியுமா? உங்கள் நற்பெயரை கெடுத்து விடும். இட் டிஸ்ட்ராய் யுவர் ரெப்யூட்டேஷன். உங்கள் நற்பெயரை கெடுத்து விடும். சொன்னாங்கல்ல, இவனும் அவர்களோடு இருந்தவர் தான். அது நல்ல பெயர் தான். ஆனால் பல நேரங்களில் யாரோ செய்ய தவறுக்கு நாம் உட்படுகிறோம். வி லூஸ் அவர் ரெப்யூட்டேஷன். நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கை, நமக்கு இருக்கிற நற்பெயர். 6:23 நம்முடைய பெயரை கெடுத்து விடுகிறது. என்ன செய்யறது என்று சொன்னால், அன்பானவர்களே, 6:26-27 அது உன்னை, உன் அருமையான உயிரை வேட்டையாடும். திரும்ப சொல்லுகிறேன், அன்ஹெல்தி அன்வான்ட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு பாருங்களேன், அதிகமான உறவுகள் உலகத்தாரோடு தான். இன்னைக்கு சபை மக்களோடு அதிகமான உறவு இல்லை, ஊழியனோடு உறவு இல்லை, தேவையற்ற உறவுகள், தேவையில்லாத உறவுகள், அவங்களோட தான் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அது என்ன செய்யும் என்றால், இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனால் 26 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அது உன் உயிரை, அருமையான உயிரை வேட்டையாடும். 6:28-26 உன் அருமையான உயிரை, யூ பி அன் விக்டீம். ஸோ என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், இட் டெஸ்ட்ராய் யுவர் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த். உன் பலத்தை அழிக்கும், உன் கிருபைகளை அழிக்கும், உன் வாழ்வை அழிக்கும், உன் செழிப்பை அழிக்கும், உன் அபிஷேகத்தை அழிக்கும். அதுதான் சொன்னேன், ட்ரை டு அவாய்ட் அன்ஹெல்தி அன்வான்ட் தேவையற்ற ஆரோக்கியமில்லாத அந்த உறவுகள், ஆரோக்கியமில்லாத அந்த தொடர்புகளை துண்டித்து விடுங்கள். இனிமையாக இருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும், தேன் போல ஒழுகும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். 7:21-26 அது உங்களை காயப்படுத்தும். அன்வான்ட் அன்ஹெல்தி உங்களை காயப்படுத்தும், உங்களை விழப்பண்ணும், உங்கள் உயிரையே எடுத்துவிடும். படிக்கிற கேளுங்கள், காயப்படுத்தி விழப்பண்ணி பலவான்கள் அநேகரை, நீ எவ்வளோ பலசாலியாக இருக்கலாம், இட் யூ வில் பி டிஸ்ட்ராய்டு ஒன்றுமில்லாமல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கவனிங்கள், இட் டிஸ்ட்ராய் யுவர் லைஃப், இட் டிஸ்ட்ராய் யுவர் ரெப்யூட்டேஷன், இட் டிஸ்ட்ராய் யுவர் அனாயிண்டிங். உன்னை கெடுக்கும், உன் சாட்சியை கெடுக்கும், உன் வாழ்க்கையை கெடுக்கும். பி கேர்ஃபுல். நான் சொல்ல இந்த 2-3 குறிப்புகள், அன்பானவர்களே, இஃப் யூ வாண்ட் டு பி எ ரியல் மேன், அக்னாலேஜ் காட்ஸ் ரோல் இன் யுவர் லைஃப். தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள், அவரை அனுமதியுங்கள், அவருக்கு இடம் கொடுங்கள். அடுத்த குறிப்பு சொன்னேன், முதல்ல அவருடைய ஞானத்தையும் அவருடைய புரிந்து கொள்ளுதலையும் விரும்புங்கள், கேளுங்கள். 3, அன்பானவர்களே, தேவையற்ற தவறான உறவுகளை விட்டுவிடுங்கள். அடுத்த, இஃப் வாண்ட் டு பி அ ரியல் மேன், லவ் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். இதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்கிறது. இதே நீதிமொழி புஸ்தகம் 5:5 உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். நீதிமொழிகள் 5:15 உன் இளமனைவியோடு. இதெல்லாம் சொல்ல வந்த குறித்து என்னவென்றால், லவ் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை நேசியுங்க. யூ வாண்ட் யுவர் ரியல் மேன். இது நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஆனர் யுவர் ஃபேமிலி, லவ் யுவர் ஃபேமிலி, லேபர் ஃபார் யுவர் ஃபேமிலி. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் நல்ல ஊழியம் பண்ணுறாங்க, தே டோன்ட் லவ் த ஃபேமிலிஸ், தே டோன்ட் ஒர்க் ஃபார் த ஃபேமிலி. வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அது அப்படியே எல்லாம் உடஞ்சு போன பொருள் உடஞ்சு போதையாக இருக்குது. பட் இட் ட்ராவல்ஸ், சுற்றியே இருக்கிறார், அங்கே என்ன நடக்குது, பிள்ளைகள் என்ன படிக்குது, என்ன பிள்ளைகளுக்கு என்ன தேவை. ஆனால் இவர் பிரபலமான ஊழியர். கேட்டால் ஆண்டவர் தான் ஆண்டவர் முக்கியம் இல்லை, தேவன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ குடும்பங்கள் முக்கியம். If you want to be a real man, love your family. உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். அன்பானவர்களே, நான் பேசும்போது ஐ நோ வாட் ஐ எம் ப்ரீச்சிங். பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேரப்பிள்ளை இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. அதை நான் சொன்ன வார்த்தை அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் தவிர்த்து விடுங்கள். உங்கள் உறவுகளை நேசியுங்கள். அது மட்டுமல்ல, இஃப்
ஃபவுண்ட் அ ரியல் மேன். உங்களுடைய கேரக்டரை அப்பப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். மாறி வரும் ஒரு உலகம். நாம் ஏற்று போல் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மாறாதவர். நம்ம எல்லாம் மாறுகிறவர்கள் தான். ஆனால் மாறி வருகிற இந்த உலகத்தில் மாறாத ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். செக் யுவர் கேரக்டர். உடைய சுபாவங்களை சற்று அன்பர்களே ஆராய்ந்து பாருங்கள். அசதி, நிர்விசாரம், சோர்வு, இதிலிருந்து விலகி வாழுங்கள். இதெல்லாம் இதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் சோர்வு உண்டு, எல்லாருக்கும் அசதி உண்டு, எல்லாருக்கும் நிர்விசாரம் உண்டு. ட்ரை டு அவாய்ட் தட். நீதிமொழிகள் 6:1-5 வசனம் வரை அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, ட்ரை டு அவாய்ட் த லேசினஸ், ட்ரை டு அவாய்ட் த பேக் பைட்டிங், புறங்கூறுதல், சொம்பேறித்தனம், இவரை விட்டு விலகி வாருங்கள். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை இதைத்தான் ரோமர் 12:11 ஆவியான சொல்லுகிறார். ரோமர் 12:11 கத்த சொல்லுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இஃப் யூ வாண்ட் பி அ ரியல் மேன், பி அலர்ட். வீழ்ச்சி எப்போ வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. வீழ்ச்சி என்பது ஒரே நாள் ஏற்படுவதல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் அது கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும், கோடரி தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ தான் சத்தம் வரும், ஐயோ என் ஆண்டவனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, மிகுந்த ஞானமாக இருங்க, மிகுந்த கவனமாக இருங்க, மிகுந்த விழிப்பாக இருங்க. அந்த வசனம் சொல்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்த வார்த்தை, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இஃப் யூ வாண்ட் டு பி அ ரியல் மேன், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்க. 24 மணி நேரம் சாப்பாடு இதுதான், பொழுதுபோக்கு வேண்டாம். டிவி மொபைல், திரும்ப சொல்கிறேன், அசதியாயிராமல் என்ஜாய் த லைஃப் பட் பி அலர்ட். அடுத்த வார்த்தை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதே ரோமர் 13:8 இஃப் யூ வாண்ட் பி அ ரியல் மேன், லவ் ஒன் அல்லது அதாவது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருங்க. நீங்கள் நிறைய பேர் எல்லோரும் கடன் இல்லாத வாழ்க்கையே இல்லை, கேட்டால் பல காரணங்கள். கடன் வாங்குவதற்கு சில காரணம் உண்டு, வியாதி, திருமணம், கல்வி, இதுக்காக தேவையற்ற காரியங்களுக்கு கடன், உடைக்காக, உணவுக்காக, பண்டிகைக்காக, பிறந்த நாளுக்காக, தேவையற்ற காரியங்கள். நீங்கள் கடன் பட்டீங்கன்னா உங்களை வந்து யாரும் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் வாசிக்கிறது, அன்பை தவிர ஒன்றிலும் ஒருவர் கடன்படாதிருங்கள். ஸோ யூ வாண்ட் பி அ ரியல் மேன், கடன் இல்லாத வாழ்க்கை வாழுங்க. தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளை, முடிந்த அளவுக்கு தேவ சித்தம் செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதிலிருந்து விலகி வாழுங்கள், தேவ சித்தம் செய்யுங்கள். மத்தேயு 21 ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவர் ஓன் ஐடியாஸ். ஆனால் முடிந்த அளவுக்கு தேவசித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், தேவசித்தம் செய்யுங்கள். நீ நிறைய பேருக்கு தே டோன்ட் வாண்ட் அந்த இதுக்கு ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். அதாவது என்னை, அதாவது தேவசித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதில், என்னை அர்ப்பணிக்கு பதிலாக என்னை நான் பாதுகாத்து கொள்வதில் அதிக கருத்தாக இருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிப்பதற்கு மாறாக, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மாறாக என்னை பாதுகாத்து கொள்வதிலே நான் அதிகமாக விரும்புகிறேன். யோனான் வாழ்க்கை தேவசித்த வேற, பட் அவருக்கு முக்கியம் அவருடைய ஈகோ தான். தாவீது 1 Samuel 20:21 அவரை குறித்து ஏராளமான வாக்குத்தத்தங்கள், என்னோட ஆலயத்தை கட்டுவாய், நீ ராஜாவாக இருப்பாய் எல்லாம் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் ஐ வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப். ஆகிஸ் கிட்ட, அகிமேலே கிட்ட, தேவையற்ற மனிதத்தில் போகிறது, தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கும் மாறாக என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 1 Samuel 20:23 அடிக்கடி வார்த்தை வரும், தப்பி ஓடினான், தப்பி ஓடினான், தப்பி ஓடினான். 23 தான் கர்த்தரத்தில் விசாரித்தான் 3 times. தேவன் அவனை அன்பானு என்கேதியிலே அவனை ராஜாவாக்கினார். நீ நான் சொல்கிற வார்த்தை, அதாவது என் சுயத்தை விட, என் பெருமை விட, என்னுடைய இமேஜை விட அவருடைய நோக்கம் பெருசு, அவருடைய சித்தம் பெருசு,
எனவே தான் தேவன் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. முடிவாக அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தை 7:23, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவளுக்கு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய காரியம், என்னை விட்டு அகன்று போங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் இதை சிந்தியுங்கள், இதை சிந்தியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஃப் வாண்ட் டு பி ரியல் மேன், 68:5, டோன்ட் ஃபர்கெட் த ஹவுஸ் ஆஃப் காட், இதனுடைய வீட்டை மறக்காதீங்க, இதனுடைய வாசஸ்தலத்தை மறக்காதீங்க, இதனுடைய சபையை மறக்காதீங்க. டோன்ட் ஃபர்கெட் த ஹவுஸ் ஆஃப் காட், டோன்ட் ஃபர்கெட் த வேர்ட் ஆஃப் காட், டோன்ட் ஃபர்கெட் த ஒர்க் ஆஃப் காட். மூணு காரணம் சொல்ல போகிறேன், டோன்ட் ஃபர்கெட் த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை மறக்காதீங்க, டோன்ட் ஃபர்கெட் த வேர்ட் ஆஃப் காட். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இதை இரவும் பகலும் தியானித்து அதை செய், அதை பேசு, நீ உன் வழி வாய்க்கப்படுவாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை கடினம், ஆனால் இந்த கடினமான வாழ்க்கையில் ப்ரூவ் ஆஸ் அ மேன், ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நீங்கள் யார் என்பதை நீங்கள் நிரூபிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதைத்தான், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள், எதை நேசிக்கிறீர்கள், எப்படி நேசிக்கிறீர்கள், அதுதான் நீங்கள். நான் எதை நேசிக்கிறீனோ அதுதான் நான். பொண்ணை நேசித்தால் சாப்பாடு நேசித்தா நான் சாப்பாட்டுறாள். நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். தேவனை நேசித்த தேவ பிரியர், உலகத்தை நேசித்தா உலக பிரியர், மனித நேசித்தால் மனித பிரியர். வேண்டாம், லவ் த லார்ட். ஆரம்பத்தில் சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் அஸ் அ மேன், லவ் த வேர்ட், லவ் த ஒர்க் ஆஃப் காட், லவ் த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்தை விரும்புங்கள், வில் ஆஃப் காட். ரெண்டாவது, தேவ வார்த்தை விரும்புங்கள், வேர்ட் ஆஃப் காட். தேவ ஊழியத்தை விரும்புங்கள், ஒர்க் ஆஃப் காட். அப்படி செய்யும்போது அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் தலைமுறை பேசப்படும். நீங்கள் ஒரு புருஷனாய், ஒரு மாபெரும் தேவ மனிதனாய் கர்த்தரை மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ப்ரூவ் அஸ் அ மேன். ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன், ஆண்டவருக்கு முன்னுரிமை, ஆண்டவருக்கு முதலிடம். அப்படி செய்யும்போது உன் வாழ்க்கை பேசப்படும், நிரூபிக்கப்படும். அன்பார்களே, வேதம் சொல்கிறது, அவன் சொல்லுவது போல தேவன் அவன் சொன்னார், தாவீது சொன்னது போல, நீ புருஷனாயிரு, புருஷனாயிருப்பாய், யூல் பி சைல்ட் ஆஃப் காட், யூல் பி மேன் ஆஃப் காட், யூல் பி ஃப்ரெண்ட் ஆஃப் காட், யூல் பி இமேஜ் ஆஃப் காட். என்னுடைய பிள்ளையாயிருப்பாய், என்னுடைய மனிதனாயிருப்பாய், தேவ நண்பனாயிருப்பாய், தேவ சாயலாயிருப்பாய். ஆண்டவன் அப்படியே ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ விருப்பம், தேவனுடைய அங்கீகாரம் உண்டாகட்டும். துப்புர தேவனுடைய மனிதனாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய ஊழியனாய் நாங்கள் நிரூபிக்கப்பட உதவி செய்யும். எஸ் லார்ட், லார்ட் யூ ப்ரூவ் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, சைல்ட் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட், தேவ மனிதனாய், தேவனுடைய நண்பனாய், தேவ சாயலாய் நாங்கள் நிரூபிக்கப்பட எங்களை நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ப்ரூவ் ஆஸ் எ ரியல் மேன், தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபியுங்கள். பாடுகள் உண்டு, சவால்கள் உண்டு, போராட்டம் உண்டு, சிக்ஷை உண்டு, எதிர்மறையான மனிதர்கள் உண்டு. ப்ரூவ் தட் யூ ஆர் எ மேன் ஆஃப் காட். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287, மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.